Hi, so எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கிட்டத்தட்ட வீடியோ போட்டு பல நாள் ஆச்சுல நம்ம சேனலில். அண்டு 5ஆம் தேதி ஒரு வீடியோ வருது. ஸோ அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அண்டு இது வரைக்கும் இல்லாத ஒரு கண்டென்ட் வந்து இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராங்க் வீடியோ. எஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி டைட்டில் போட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் தமிழ் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்ன புதுசாக இருக்கு பேக்ரவுண்ட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு காலி பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. ஸோ அதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவும் போடலை. இந்த வண்டி வாங்கி பற்றி ஒரு வீடியோ கூட நான் போடலை. ஸோ நீ ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு லாக்டவுன் இருக்கும். அண்டு திரும்பி வந்துட்டு திரும்பி போக மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வார்த்தை ஒரு வீடியோ வர போகிறேன். என்ன சொல்கிறது ப்ராங்க் வீடியோ வரும். சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ சின்ன பசங்களை வச்சு எதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் பண்ணலாம். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிளான் வந்துச்சு. சரி ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். அண்டு கிட்டத்தட்ட அது பண்ணியாச்சு. ஸோ பண்ணக்கப்புறம் தான் இது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டைலில் சொல்லிடலாமா? ஹலோ இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் 360 வ்ளாக். பா சொல்லி கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிராங்க் பார்த்துட்டு இருந்தீங்க. பார்த்துட்டு உங்கள் கருத்துங்களாம் வந்து கீழ் கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்டு கடைசியாக வந்து சொல்ல முடியுமா? அது வந்து நான் பிராங்க் முடிச்சுட்டு கடைசியாக வரும் சொல்கிறேன். 5ஆம் தேதி என்ன முடியும் வாங்கி வீடியோ ஏ உள்ள வாங்கடா. ஒரு சின்ன பிரச்சனை உட்காருங்க. ஓ எல்லாரும் உட்காருங்க. இல்லை அப்படி உட்காருங்க. நீ எவனும் உட்காருங்கடா. உட்காந்துடா இங்கே வா. ஒண்ணு இல்ல, என் லவ் மேட்ரு வீட்டுல எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களை யாரோ ஒருத்தங்க தான் சொன்ன மாதிரி நியூஸ் வந்துச்சு. நீதிஷ் உனக்கு எப்படி தெரியும் லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிச்சு. எங்க அம்மா யாரு? உங்க 5 பேர்ல யாரோ ஒருத்தன். மேல வேற சொல்றது வேறடா. மேல வேற சொல்றது வேற. நீங்க சொல்றீங்களா? அப்பதான் எனக்கு சத்தியமா தெரியும். ஒரு ஒருத்தரம் பேசுங்க. சீரியஸா பேசிட்டு இருக்கண்டா. உண்டு யாரு சொன்னது? இல்ல இவனை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். நீ யாரோ இருக்கீங்க. இவன் தானே? இவன் தானே சொல்லு. யாரு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட லவ் மட்டும் தெரியாதுண்ணா. நீங்க எப்ப லவ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது எனக்கு. நான் நாளே வரதுல எப்பன்னு யாரு தெரியும்? நானே தெரியுமா? அவங்க பாத்தியா? சரி அவங்க உன்னை குடிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லு 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 சொல்றியா? இப்ப நீங்க யாருன்னு ஒருத்தன் தெரிஞ்சா அவங்க வீட்டுக்கிட்ட போய் நான் பேசுவேன். இல்லாட்டி எல்லா வீட்டுக்கும் போய் நான் பேசுவேன். பேசுவாங்க. நான் பிரச்சனை நான் தெரிஞ்சதான் சொல்ல முடியும். எனக்கே தெரியாது. எல்லா வீட்லயும் பேசுவேன். எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு ஒருத்தன் நியூஸ் வந்துச்சு. இவங்களும் விசாரிச்சிட்டேன். விசாரிச்சதுல இப்ப இவன் தான் இப்பெல்லாம் மாட்டுறான். அதுக்குள்ள
வீட்டு போய் பேசிட்டா ரெண்டு பேரும் மாட்டுவீங்க. உனக்கு அவன் சொன்னானா ஒழுங்கா இப்ப சொல்றியா இல்லையா? ஏண்டா உனக்கு வா என்ன சிரிப்பு வருது இங்க வா. பாத்துட்டான்டா சொன்ன கண்டுபிடிச்சிருவானுங்க. ரொம்ப நேரம் வரல அழுதுட்டு தானே நீ தான் ஸ்கிரீன்ல வரல இங்க உட்கார்ந்து அப்புறமா கண்டிப்பா. அண்டு அஞ்சாவது ஒரு வீடியோ இருக்குதுன்னு சொன்னாங்களே, அது கிட்டத்த பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்காவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ அதோட டீசர் வந்து ஒரு அஞ்சாந்தேதி 6 மணிக்கு ரிலீஸு. ஸோ போஸ்டர் உங்கள் பக்கத்துல எங்கேயாவது இருக்கும், மறக்காமல் அதையும் செக் பண்ணிடுங்க. 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் 6 மணிக்கு. ஸோ உங்கள் அதையும் பார்த்துட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள். அதாவது இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சது, பிராங்க் வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்காக ஒரு வார்த்தைக்குனா ஒரு வீடியோ தான் போடுற மாதிரி இப்போ நிலமையில் இருக்கேன். ஸோ லாக்டவுன் தானே, லாக்டவுனால சரி பார்க்கலாம், நம்ம முடிச்ச அளவுக்கு வார்த்தைக்கு ஒரு 2-3 வீடியோ போன ட்ரை பண்ணுறேன். ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோவில் பிராங்க்காக என்னன்னு தெரில. ஸோ பார்க்கலாம், ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.